ஹலோ ரம்யா ஹியர் டைட்டில் இருந்து கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எதை பத்தின்னு எஸ் ட்ரிப் டு மூணார் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் பிளாக் நீங்க வந்து மூணார் ட்ரிப் ஃபர்ஸ்ட் டைம் பிளான் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி இந்த வீடியோ ஏதாவது ஒரு வகையில சின்னதா யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இல்ல நீங்க ஆல்ரெடி மூணார் போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கா இருக்கலாம் எனிவே ஐ எம் ஃப்ரம் கோயம்புத்தூர் ஸோ கோயம்புத்தூர்ல இருந்து மூணார் ரீச் ஆயிருக்கு ஆல்மோஸ்ட் 5 hours ஆயிடும் இப்போ பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நாங்க வந்து 10 o'clock இங்க கோயம்புத்தூர்ல ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ 10 o'clock ஸ்டார்ட் பண்ண உடனே மழையும் எங்க கூடவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு இந்த மழை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து மூணார் ரீச் ஆகிற வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு என்ன ஒரு சின்ன டிஃபரன்ஸ்னா ஒரு சில இடத்துல ரொம்ப கம்மியாகவும் ஒரு சில இடத்துல ரொம்ப அதிகமாகவும் மழை வந்துச்சு ஸோ அவ்வளோதான் டிஃபரன்ஸே தவிர மற்றபடி மழை கோயம்புத்தூர்ல இருந்து மூணார் வரைக்கும் அப்படியே கண்டினியூ ஆகிட்டே தான் இருந்துச்சு கோயம்புத்தூர்லேருந்து மூணாருக்கு 5 செக் போஸ்ட் வருது 5 செக் போஸ்ட்லேயுமே நம்மளை கீழே இறங்கி சைன் போட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அவங்களே வந்து காரை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா தான் உள்ளேயே அலோவ் பண்ணுறாங்க அண்டு போகிற வழியிலெல்லாம் நாங்கள் இந்த வைல்டு போர் அதுக்கப்புறமா பைசன் ஒயிட் ஃபேஸ்டு மங்கீஸ் இதெல்லாம் பார்த்துட்டே போனோம் அண்ட் ஆல்சோ மூணார் எப்படி ஸ்பைசஸ்க்கு ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி வாட்டர் ஃபால்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஏன்னா எக்கச்சக்கமான வாட்டர் ஃபால்ஸ் நாங்கள் போகிற வழியிலேயே அப்படியே பார்த்துட்டே போனோம் ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது டைம் எக்ஸாக்டாக 2 o'clock அதாவது ஆஃப்டர்நூன் 2 o'clock பட் இந்த 2 o'clockே அங்கே ஃபாக் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபைனலி மூணார் வந்தாச்சு இதுதான் மூணார் டவுன் மூணார்லேயுமே நல்ல மழை வந்திருக்கு ஸோ இங்கேருந்து எங்களோட ரெசார்ட்டுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் 20 kilometers வருது எஸ் ஃபைனலி ரீச்ட் அவர் டெஸ்டினேஷன் டியூ ட்ராப்ஸ் ஃபார்ம் ரெசார்ட் இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ண போகிற ரெசார்ட் டைம் இப்போது 5 o'clock ஆகிடுச்சு ஸோ கோயம்புத்தூரில் மார்னிங் ஷார்ப்பாக 10 o'clock நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே 5 ரீச் ஆகிட்டோம் கிட்டத்தட்ட 7 hours ஆகிருக்கு இங்கே ரீச் ஆகிருக்கு இவங்களோட ஆஃபீஸ்லேருந்து ரெசார்ட் வந்து ஒரு 1.5 kilometers உள்ளே இருக்குது நம்மளோட காரை பார்க்கிங்கில் பார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ரெசார்ட்டுக்கு அவங்களோட ஜீப்பில் நம்மளை கூட்டிகிட்டு போகிறாங்க செக்இன் பண்ணிவிட்டு ரூம் போனதுக்கப்புறமா ரெஃப்ரெஷ் பண்ணி முடிச்சுட்டு ரொம்ப பசிக்குதுன்னு ஒரு எக் சாண்ட்விச் ஆர்டர் பண்ணேன் எக் சாண்ட்விச் சொன்னால் சீக்கிரமாக கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் இதை ஆர்டர் பண்ணேன் பட் இதை கொடுக்குறதுக்கே அவங்க 1 hour பண்ணிட்டாங்க டேஸ்ட்டும் வந்து ரொம்ப வாவ் சூப்பர் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை அடுத்ததாக பார்பிக்யூ போட்டாச்சு கேம்ப் ஃபயர் வந்து அங்கே ரெசார்ட்லேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு சில்லான கிளைமேட்டில் கேம்ப் ஃபயர் முன்னாடி உட்காந்து பார்பிக்யூ சாப்பிட்றது இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு இது வந்து ஒரு ஃபார்ம் ரெசார்ட் அப்படிங்கிறனால இங்கே நிறைய ஆடு மாடு கோழி ரேபிட் டாகு பேர்ட்ஸ்னு அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப லைவ்லியாக இருந்துச்சு கேரளாவில் வந்து பல விஷயங்கள் ஃபேமஸ் அதில் ஒன்று தான் புட்டு கடலைக்கறி யூஸ்வலாகவே கேரளா போனால் கண்டிப்பாக நாங்கள் இதை ட்ரை பண்ணுவோம் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இந்த ரெசார்ட்லேயும் வந்து புட்டு கடலைக்கறி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் ஆர்டர் பண்ணோம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி டேஸ்ட் இல்லை ஸோ ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக போச்சு ஆக்சுவலி மூணார் வந்து ஸ்பைசஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அந்த விதத்தில் நாங்கள் இன்றைக்கி ஸ்டே பண்ணிக்கூடிய ரெசார்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏலக்காய் தோட்டத்துக்குள்ளே தான் இருக்குது இங்கே ஆக்சுவலி இந்த ஏலக்காய் வந்து ஒரு 150 acres இவங்க வந்து ஃபார்மிங் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏலக்காய் காயாக இருக்கும் போது இப்படி தான் இருக்கும் ஸோ இது எல்லாமே அந்த ஏலக்காய் செடி தான் இப்போ ஏலக்காய் இந்த காயாக இருக்கும்போது எப்படி இருக்கு நம்ம பார்த்தோம்ல இதை எப்படி ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு ட்ரையிங் யூனிட்டே இங்கே இருக்குது அடுத்ததான் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன் 150 acres அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் பட் அது 150 இல்லையா 370 acres அவங்க வந்து பிளான்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்களாம் இதுதான் அந்த ஏலக்காயை ட்ரை பண்ணக்கூடிய ட்ரையர் யூனிட் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது நான் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் பட் இன்றைக்கி என்னாச்சுன்னு தெரியல ஒர்க்கர்ஸ் யாருமே இங்கே இல்லை இதுதான் அந்த ஏலக்காயை ட்ரை பண்ணக்கூடிய மிஷின்ஸ் ஸோ இந்த மிஷின்ஸில் தான் ஏலக்காயை ட்ரை பண்ணி அதுக்கப்புறமா கடைகளுக்கு அவங்க அனுப்புகிறாங்க லஞ்சுக்கு வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு நாங்கள் கிளம்புனோம் பட் ஜீப் வரைக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னனால சரி இந்த 1.5 kilometers நம்ம நடந்தே போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே போனோம் ஸோ போகிறப்பெல்லாம் எங்கே பார்த்தாலும் அப்படியே ஒரு மரம் செடி குட்டி குட்டி குளம் ஆறு இதெல்லாம் பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு அண்டு ஆல்சோ அங்கே நிறைய இந்த காஃபி செடி அதுக்கப்புறம் ஏலக்காய் செடி அண்டு பெப்பர் செடி இதெல்லாம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கான் ஸோ அவங்க எதுவுமே பண்ணலையே ஸோ ரோட்டில் அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கு
பார்க்கிங்கில் கார் எடுத்துகிட்டு அப்படியே ஹோட்டல் ஏதாவது இருந்தால் போகலாம் அப்படின்னு நாங்கள் தேடிட்டு போயிட்டே இருந்தோம். எந்த ஹோட்டலுமே வரல. ஒரே ஒரு ஹோட்டல் ஹைவே ரெஸ்டாரண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றே ஒன்று இதாக இருந்துச்சு. சரி ரொம்ப பசி அப்படிங்கிறனால உள்ளே போய் நம்ம சாப்பிட்லான்னு கேரளா மீல்ஸ் நான் ஆர்டர் பண்ணேன், ஹஸ்பண்ட் வந்து ஆப்பம் ஆர்டர் பண்ணாங்க. குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 கம்மியான குவான்டிட்டி தான் கொடுத்தாங்க. பட் கேட்டால் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, இருந்தாலுமே ரொம்ப கம்மியான ஒரு குவான்டிட்டி தான் கொடுக்குறாங்க. பட் ரேட் வைஸ் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபோட்டோ பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்பாட் வச்சுருக்காங்க. இப்போ இந்த வீடியோவில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் அந்த ஃபோட்டோ பாயிண்ட். இங்கே போய் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து 10 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ வாஷ்ரூம் யூஸ் பண்ணும் அப்படின்னா அதுக்கு 5 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை ஹைவேஸில் இருக்கிறனால எல்லாத்துக்குமே சார்ஜ் பண்ணுறாங்க போல். அண்டு ரேட்டுமே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரொம்ப அதிகம். பட் டேஸ்ட் வைஸ் பெரிய டிசப்பாயின்மெண்ட். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்ததான் இங்கே பக்கத்தில் ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு நாங்கள் கிளம்பினோம். இந்த வாட்டர் ஃபால்ஸில் டிக்கெட்ஸ்லேயே வந்து 4 டைப்ஸ் வச்சுருக்காங்க. நாங்கள் வந்து வாட்டர் ஃபால் விசிட் அந்த டிக்கெட் மட்டும் வாங்கிட்டு உள்ளே போனோம். இதுதான் அந்த விரிப்பரா வாட்டர் ஃபால்ஸ். இங்கே ஒரு சுரங்கம் இருக்குது. 1800 அடியில் அந்த காலத்திலே வந்து பிரிட்டிஷ்காரங்க இங்கே ஒரு சுரங்கம் அமைச்சிருக்காங்க. இதில் வரக்கூடிய தண்ணி எல்லாத்தையும் அந்த சுரங்கத்தில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறமா தான் வெளியில் விடுறாங்களாம். இது மட்டும் இல்லாமல் இங்கே நிறையா ஷூட்டிங் கூட நடக்குமா. சன் டிவியில் ஸ்டார் வார் அப்படின்னு ஒரு ஷோ வந்துச்சுல, அதில் வந்து ஒரு சில எபிசோட்ஸை இங்கே தான் ஷூட் பண்ணியிருக்காங்களாம். எஸ் 3 அட் மூனார். ட்ரெக்கிங் போகணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஹெவியாக சாப்பிட வேண்டாம், லைட் ஃபுட்டாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் பிரெட் மட்டும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே செக் அவுட் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெக்கிங்கு கிளம்பிட்டோம். ட்ரெக்கிங் ஷார்ப்பாக 9:30 ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அவங்க வந்து 8:30 வர சொல்லியிருந்தாங்க. பட் செக் அவுட் பண்ணிவிட்டு வரக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இதுதான் அந்த விரிப்பரா ஃபாரஸ்ட். இந்த ஃபாரஸ்ட்குள்ளே போகணும் அப்படின்னா முன்னாடி பெரிய எஸ்டேட்லாம் இருக்குது. இந்த எஸ்டேட்டை தாண்டி தான் ஃபாரஸ்ட்குள்ளே என்ட்ராக முடியும் அப்படின்னு எங்களோட கைடு சொன்னார். இவர் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அப்படியே விஜய் சேதுபதியோட ரிலேட்டிவ் மாதிரியே இருப்பார். அண்டு இங்கே நிறைய ஆரஞ்சு செடி இருந்துச்சு போகிற வழியிலெல்லாம். ஸோ நாங்கள் வந்து ஆரஞ்சு அப்போவே பறித்து சாப்பிட்டு பார்த்தோம். செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த ட்ரெக்கிங் போகும்போது ஆரஞ்சு சாப்பிட்டே போனோம் அப்படின்னா நம்மளோட பாடியை வந்து டீஹைட்ரேட் ஆக விடாமல் இது வந்து ஆரஞ்சு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரெக்கிங் போகும்போது குச்சி வந்து ஒரு சின்ன சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அப்போ அங்கேயே அந்த ஃபாரஸ்ட்லேயே குச்சி ரெடி பண்ணி கொடுத்தாரு எங்களோட கைடு. இந்த செடி பார்க்குறக்கு வெத்தலை மாதிரியே இருக்குல்ல, ஆனால் வெத்தலை கிடையாது. மூணாரில் பல இடங்களில் இந்த செடியை வந்து நம்மளால் பார்க்க முடியுது. விவசாய நிலங்களில் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிறதுனால விவசாயம் பண்ணுறதுக்கு இந்த செடி வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். கறிவேல மரத்தை எப்படி அழிக்கவே முடியலையோ அதே மாதிரி இந்த செடியையும் அழிக்கவே முடியலையாம். இந்த மாதிரி ஃபாரஸ்ட்குள்ளே ட்ரெக்கிங் போகும்போது சப்போஸ் யானை வந்துருச்சு அப்படின்னா அதை பார்த்து பயந்து பதட்டத்தில் நம்ம ஓடக்கூடாதான். அதுக்கு பதிலாக அதே இடத்துல நம்ம அமைதியாக நின்றுக்கலாம். அப்படி இல்லைனா ஓரமாக ஒதுங்கி நம்ம எங்கேயாச்சும் போய்க்கலாம். அப்படி பண்ணால் யானை எதுவும் பண்ணாதான். சப்போஸ் நம்ம பயந்து ஓடணும் அப்படின்னா யானை வந்து நம்ம அதை ஹார்ம் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுமா. அட் த சேம் டைம் யானையை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மாதிரி அதுக்கு ஆப்போசிட்லேயும் நம்ம போகக்கூடாதான். அப்படி போனால் யானைக்கு ரொம்ப கோபம் வந்துடும் அப்படின்னு இந்த கைட் சொன்னார். அண்ட் ஒரு இடத்துல வந்து அனிமல் அப்படியே ரொம்ப ஸ்பீடாக ஓடிச்சு. அந்த ஓடுற சவுண்டு, அந்த அனிமல் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுறத பார்க்குறக்கே வந்து ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்னால் அதை வீடியோவில் கூட ஷூட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரு 4-5 பைசன் வந்து படுத்துட்டு இருந்திருக்கு. ஸோ எங்களோட சவுண்டு கேட்டோனே, அதாவது ஹியூமன்ஸோட சவுண்ட் கேட்டோன்னே அந்த இடத்துலேருந்து எல்லா பைசனும் எழுந்திரிச்சு ஓடிருக்கு. அதுதான் அந்த சவுண்டு. ஃபைனலி மலையோட உச்சிக்கு வந்தாச்சு. இங்கிருந்து பார்க்கும்போது வியூ வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த இடத்துல தான் ட்ரைபல்ஸ், அதுதான் மலைவாழ் மக்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மக்கள் வந்து அங்கே தான் வாழ்ந்துட்டுருக்காங்களாம். ஸோ இங்கேருந்து பார்க்குறக்கு அது ஒரு குட்டியாக தெரியுது. பட் அங்கே உள்ளே போய் பார்த்தா அங்கே நிறையா கிராமங்கள் அதுக்குள்ளேயே இருக்கான். இந்த மலைவாழ் மக்கள் வாழ்ந்துட்டுருக்கக்கூடிய இடங்களுக்கு யானை வந்து போகவே போகாதான். அப்படியே போனாலும் இது வந்து அவங்களை எதுவுமே ஹார்ம் பண்ணாதான், அட்டாக் பண்ணாதான், அப்படியே இது பாட்டுக்கு சைலண்ட்டாக வெளியில் வந்துருமா. அதே மாதிரி அந்த மலைவாழ் மக்கள் என்ன சொன்னாலும் இந்த யானை அப்படியே கேட்குமா.
ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே ஆஃபீஸ்லேயே சொன்னாங்க, சானிடைசர் வந்து வச்சுக்கோங்க, இங்கே வந்து மேலே அதிகமான அட்டைப்பூச்சி இருக்குது, ஸோ சானிடைசர் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கோங்கன்னு அவங்க சொல்லி அனுப்புனாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரியே அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா இப்போ என்னோடய சாக்ஸ்லேயே ஏறிடுச்சு. இந்த அட்டைப்பூச்சி கீழே இறங்கும் போது இன்னும் அதிகமாக இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலையுமே நாங்கள் வந்து நின்று ஷூவை கழட்டியில் எங்களால் பார்க்க முடியல. அப்படி பார்த்தோன்னா இன்னும் அதிகமாக நம்ம ஷூக்குள்ளே அது போயிட்டே இருக்குது. அதனால் எங்கேயுமே நிற்காமல் கீழே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கீழே இறங்கினோம். கீழே வந்து ஷூஸு சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா என்னோடய கால்லேருந்து ஒரு இடத்துல ப்ளட்டு வந்துகிட்டே இருக்குது. அதாவது அட்டைப்பூச்சி வந்து கடிச்சு அந்த பெயினே நமக்கு தெரியாது. அட்டைப்பூச்சி கடிச்சுன்னா அது வந்து பெயின்ஃபுல்லாகவே இருக்காதான். ஸோ அதனால் எனக்கு அது கடித்ததே தெரியல. பட் ப்ளட்டு மட்டும் நான் ஸ்டாப்பாக போயிட்டே இருந்துச்சு. ரொம்ப நேரமாக ப்ளட் வந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் அது நின்றுச்சு. இதுக்கப்புறமா நிறைய பாம்பு பார்த்தோம் கீழே. நல்ல வேளை எந்த பாம்பையும் மிதிக்காமல் அப்படியே ஒதுங்கி சேஃபாக கீழே வந்து சேர்ந்துட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி ட்ரெக்கிங்கை ஃபினிஷ் பண்ணிட்டோம். மார்னிங் ஷார்ப்பாக 9:30 ஸ்டார்ட் பண்ணோம், கீழே இறங்கும் போது 12:30 இறங்கியாச்சு. ஸோ 3 hours ட்ரெக்கிங், இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். ட்ரெக்கிங் முடிச்சதுக்கப்புறமா அகெயின் வாட்டர் ஃபால்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கோயம்புத்தூர் கிளம்பலாம் அப்படின்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ செம்மையாக பசிக்குது, ஏதாவது ஒரு ஹோட்டலில் போய் நல்லா சாப்பிட்டு போகணும் அப்படின்னு தோணுச்சு. வழக்கம் போல் போகிற வழியிலலாம் தேடி தேடி பார்த்தோம், எங்கேயுமே ஹோட்டல் கிடைக்கல. எஸ்என் ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. சரி உள்ளே போய் ஐலா ஃபிஷ் ஃப்ரையும் அண்ட் சிக்கன் பிரியாணியும் ஆர்டர் பண்ணேன். இதுதான் அந்த ஐலா ஃபிஷ் ஃப்ரை அண்ட் சிக்கன் பிரியாணி. இங்கே வந்து பிரியாணியோட அப்பளமும் கொடுக்குறாங்க. டேஸ்ட் வைஸ் ஓகே, பட் காஸ்ட் வைஸ் அதிகம்தான். சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக 4:30 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் போகிற வழியில் செம ஃபாகு, ஆப்போசிட்டில் என்ன வருது அப்படின்னு கூட தெரியல, அந்த அளவுக்கு ஃபாக் இருந்துச்சு. ஒரு சில கார்லாம் டிரைவ் பண்ண முடியாமல் அப்படியே சைடில் பார்க் பண்ணிட்டாங்க. யூஸ்வலாகவே மூணாரை பற்றி எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மூணார் ட்ரிப்பு நம்ம சப்போஸ் பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் 4:00 இல்லைன்னா 5:00 மூணாருக்குள்ளே போயிடணும். அதே மாதிரி மூணார்லேருந்து ரிட்டர்ன் ஆகிறோம் அப்படின்னாலும் ஒரு 4-5 கீழே இறங்கிடணும். அதாவது மூணார்லேருந்து வெளியில் வந்து இந்த ஹில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ஹில்ஸ் எல்லாம் இறங்கி கீழே வந்துடணும். அதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிகாஸ் இந்த மாதிரி பாருங்கள், டைம் வந்து 4:30 தான் ஆகுது, எவ்வளோ ஃபாகாக இருக்குதுன்னு. அது மட்டும் இல்லாமல் மூணார் ரோடுமே ரொம்ப சின்ன ரோடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஏர்லியராகவே நம்ம கிளம்பிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ மூணார் ட்ரிப் கம்ஸ் டு அன் எண்ட். இந்த மாதிரி உங்களுக்கும் டைம், சிச்சுவேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி இது எல்லாம் சேர்ந்து அமையும் போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரிப் போங்க. கொஞ்சம் கொஞ்சமாக மணி சேர்த்து வச்சாவது ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து இந்த ட்ரிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நெசசரி. பிகாஸ் நம்ம டே டு டே லைஃப்பில் பயங்கர பிஸியாக ஓடிட்டே இருக்கிறோம். ஸோ நம்மளோட ரொட்டீன்லேருந்து ஒரு பிரேக் கண்டிப்பாக நமக்கு தேவை. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரிப்பெல்லாம் நம்ம போயிட்டு வந்தோம்னா நம்மளோட மைண்ட் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும். நமக்கும் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ நிறைய புது புது விஷயங்களை நம்மளும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கான டைம் அண்ட் உங்களுக்கான சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்களும் ட்ரிப் போங்க. திஸ் இஸ் ரம்யா, சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ, பை.